ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி. எப்போவுமே நம்ம வந்து மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்து கிரேவி பண்ணுவோம். இன்றைக்கி நாம் டைரெக்டாக பேன்லேயே ஆட் பண்ணி ஸ்லோ குக் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்படி ஸ்லோ குக் பண்ணி குக் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து சுட சுட இட்லி வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கூட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சுட சுட சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்கூடமே சூப்பராக செட் ஆகும். பரோட்டா கூட சூப்பராக செட் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்து வச்சுருக்கிறேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்ஜில் எப்பயுமே நெய் சேர்த்து குக் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். எப்பவுமே நான்வெஜ்க்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் கிரேவி சூப்பராக வரும். இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஸ்பூன் சின்னதுன்றதால நான் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கதால 2 டேபிள்ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ மட்டனையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1-5 நிமிஷம் போல் வதக்கிடுங்க மட்டன் சேர்த்ததுக்கப்புறம். அப்போ தான் வந்து கிரேவியும் மட்டனும் ஒன்றா கலந்து வரும். இப்போ இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 2 டம்ளர் தண்ணி வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் நம்மளுக்கு இந்த மட்டன் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த 1/2 மணி நேரத்துக்கு தேவையான அளவு தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி அடிஷ்னலாக சேர்க்க போகிறேன். அது எதுக்குன்னா மட்டன் வந்து 1/2 மணி நேரம் குக் ஆகும். ஸோ அந்த 1/2 மணி நேரத்தில் கிரேவி வந்து நல்லா திக்காகி வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து மூடி போட்டு 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மூடி போட்டு 1/2 மணி நேரம் குக் பண்ணும்போது அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. மோஸ்ட்லி ஹெவி பாட்டம் பேன் எடுத்து குக் பண்ணும்போது அடி பிடிக்கிறது சான்ஸ் கம்மி. அதே மாதிரி ஹெவி பாட்டம் பாத்திரத்தில் குக் பண்ணும்போது ஸ்லோ குக் வேறு பண்ணுறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து கல்ச்சட்டி மண்சட்டிலலாம் குக் பண்ணுவாங்க, அது வந்து ஹெவியாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்லோ குக் பண்ணுவோம், அதனால தான் அதில் டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனாவே அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மட்டன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, மசாலாவோட சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மட்டன் கிரேவியை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.